ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழி கிச்சன். பாருங்கள், மீன் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. மீன் கடைக்கு போய் நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்ததை தான் போட்டேன். நாங்கள் வஞ்சிர மீனும் இறாலும் வாங்கிட்டு வந்தேங்க. இன்றைக்கி வஞ்சிர மீன் குழம்பு வறுவல் அண்டு இறா தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். அந்த கடையில் பாருங்கள், ஒரு பூனை சுற்றி சுற்றி வந்துச்சு. எங்களை நாங்கள் நின்னோம்னா எங்கள் காலு கீழே வந்து வந்து சுற்றி சுற்றி வந்துச்சு. குளிர் ரொம்ப தாங்க முடியல போல இருக்கு அதுக்கும். சரி, அதை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தோம். அவங்க வெட்டி தர்ற வரைக்கும் இந்த பூனையை பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. பாருங்கள், அது கால் கிட்ட பூந்து பூந்து விளையாடிக்கிட்டு இருக்குது. அது பார்க்கலாங்க. இப்போ எறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அது நடுப்புற வந்து ஒரு குடல் மாதிரி கருப்பாக இருக்குங்க, அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து கழுவி வைக்கணுங்க. இது வந்து ஒரு ரெண்டு பூண்டு ஃபுல்லாக அதை உரித்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம் தாங்க. நல்லா ஒரு கால் கிலோ வெங்காயம் அளவுக்கு நல்லா உரித்து கழுவி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம் தக்காளி தானுங்களே தேவை. ஒரு அஞ்சாறு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேங்க. எண்ணெய் போட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கிட்டேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இதுக்கு வந்து தொக்கு தாங்க. நம்ம தக்காளி தொக்கு பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் நாங்கள் வந்து பூண்டு தொக்கும் பண்ணு எறா தொக்கும் பண்ணுவோம். நாங்கள் தக்காளி தொக்கு பண்ணுற மாதிரியே தான். இந்த எறா கொஞ்சம் வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதனால தான் பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய போட்டுப்போம் நாங்கள். அதனால் ஒரு ரெண்டு பல் பூண்டு அளவுக்கு ஃபுல் முழு பூண்டு எடுத்து உரித்து அதை அப்படியே நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை பெருசு பெருசாக போட்டாலும் எடுத்து போட்டுடுறாங்க, அதனால் நான் சின்ன சின்னதாக அரைச்சே போட்டுடலாமான்னு பார்த்தா சரி பரவாயில்ல, இப்படி போட்டால் தான் மனமாக இருக்கும் இதானா. அதை நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதாங்க. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் சுருளை சுருளை வதக்கணும். இது வதக்கிறதுக்கு தாங்க இந்த எறா தொக்குல லேட் ஆகும். நான் இதில் தண்ணியே சேர்க்காம தான் பண்ணேன் நான். கொஞ்சம் தொக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. பாருங்கள், இது நல்லா வதக்கி வதங்கின உடனே நம்ம லாஸ்ட்டாக எறா போட்டால் போதும். ஏன்னா எறா வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ரொம்ப நேரம் போட்டு வதக்கினோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இதில் கொஞ்சம் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக எறாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வந்து ஒரு ஃப்ரெண்டு மோகனான்னு எனக்கு எப்போதும் கமெண்ட் பண்ணுவாங்க. தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருந்தேங்க. ஒரு ஆறு ஏழு தக்காளி, நமக்கு எவ்வளோ தொக்கு வேணுமோ அவ்வளோ தக்காளி வெங்காயம் நம்ம அரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லியிருந்தாங்க மண்பானையில் செய்கிறதெல்லாம் போடுங்க. நான் மேக்ஸிமம் வந்து என்வி செஞ்சேன்னா அதுக்கு வந்து இந்த மண் எண்ணெய் சட்டி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டேன், உப்பு போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்குறேன். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா குழைவாகிடும். அதுக்கப்புறம் திரும்பி நல்லா வதக்கிட்டு தாங்க நம்ம அதில் காரங்கரெல்லாம் சேர்த்து வதக்கணும். இது வந்து மீனுக்காகங்க. நான் எப்போதுமே மீன் வறுவல் பண்ணினா அது வெங்காயமும் ஜீரகமும் அரைச்சி போடுவேங்க. அதுக்காக இந்த வெங்காயம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகமும் போட்டேங்க. இதுலேயே நம்ம காரம் எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிட்டோம்னா மீனில் அப்படியே நம்ம மேரினேட் பண்ணிடலாங்க. பாருங்கள், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். இது வந்து மிளகாத்தூளுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூனு. நம்ம கொஞ்சம் எல்லாருமே பொண்ணெல்லாம் வந்திருந்தாங்க, கொஞ்சம் மீன் நிறையா தான் இருந்துச்சு, அதனால் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். பாருங்க, எல்லாமே போட்டாச்சு. இது வந்து உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் மீனில் மேரினேட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு ஃபுல் வஞ்சிரம் வாங்கினோம். சரி, அந்த வால் பகுதி தலை இதெல்லாம் ஒண்டி குழம்புல போட்டுட்டு மற்றதெல்லாம் வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நல்லா கழுவி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் கழுவியாச்சுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் லேட்டே ஆகுது. எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பாருங்கள், அது மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மசாலா வச்சுட்டு இதில் பரட்டி பரட்டி ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கும். ஊறிட்டு இருந்துச்சுன்னா நல்லா காரசாரம்லாம் உள்ளே ஏறி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இது பாருங்கள், வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து இதில் நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மிளகாத்தூள் போட்டுட்டேன், ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மல்லித்தூளும் போட்டுப்பேங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும்.
இந்த மல்லித்தூள் வந்து ஒரு தனி டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம சேர்த்துக்கிறது. நான் இந்த மிளகாத்தூள் ஹோம்மேடு சில்லி போடுறதான், அதுலேயே நான் 1 கிலோ மிளகானா 2 கிலோ மல்லி போட்டு மிளகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் நான் சமைக்கும்போது கொஞ்சம் மல்லித்தூள் தனியாக இருந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க, கொஞ்சம் கலருக்காக, இது காரம் இருக்காது. எப்போதுமே நான் ஹோம்மேட் சில்லி போடுறோட கொஞ்சம் வந்து மல்லிப்பொடியும் சேர்த்துப்பேங்க, கொஞ்சம் காரம் கம்மியாகும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அந்த மல்லி மனத்தோடு. அதுக்காக நான் சேர்த்துக்கிறது. ரொம்ப காரம் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் கூட கம்மியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா நான் தண்ணி ஊற்றாமல் தொக்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தான் நல்லா வதக்குறேன். ஆனால் நான் எறா போட்ட உடனே கொஞ்சம் அது வந்து தண்ணி விட்டுச்சுங்க. அது நான் எறா தண்ணியெல்லாம் வடிகட்டி கழுவி தான் வச்சுருந்தேன் பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வச்சிட்டேன். இருந்தாலும் நான் வந்து இறக்கி வச்சப்போ பாருங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டாக காமிக்கிறேன், கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அப்புறமா நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு. ஆனால் இந்த மண் பாத்திரத்தில் என்னென்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டா கூட அது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும் சூடில், அதுலேயே நல்லா சுண்டிடும். அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சா கூட கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இறையெல்லாம் போட்டாச்சு, போட்டு நல்லா கொஞ்சம் ஜென்டிலாக அப்படியே கிளறி விடணுங்க, இதுவும் உடையாமல் பாருங்கள். நல்லா கிளறியாச்சு, எல்லாமே போட்டாச்சு, இப்போ காரத்துக்கு போட்டாச்சு, வெங்காயம் தக்காளிலாம் வறுபட்டுடுச்சு, மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டாச்சு. நம்ம இப்போ இதை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி வச்சிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் அந்த அளவுக்கு சிம்மில் வச்சிட்டோம்னாலே வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும் எறா பாருங்கள். இதெல்லாம் நான் மேரினேட் பண்ணி வச்சிட்டேன் ஃபிஷ்ஷு. இப்போ ஃபிஷ்ஷு வறுக்கணும், மீதி இருக்கிற அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃபிஷ் குழம்பு வைக்கணும். இதை வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பும் தாளித்து விட்டுட்டோம்னா சீக்கிரம் ஆகிடும் வேலையெல்லாம் பாருங்கள். இது ஒரு ஸ்டவ்வில் போட்டுட்டு எறா வந்து இறக்கிட்டேங்க, இறக்கி கீழே வச்சுருக்கேன். அப்போ பாருங்கள் நல்லா அது கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள், அதுலேயே கொஞ்சம் அப்படியே சுண்டி வந்துடும். அதில் இதுவும் நல்லா நம்ம ஃபஸ்ட் டேஸ் மிளகாத்தூள்லாம் போட்டு ஊற வச்சிட்டதுனால நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து சில பேர் மீனில் வந்து இந்த வெங்காயம் ஜீரகம் போட மாட்டாங்க, சில பேர் வெங்காய ஜீரகத்தோட இந்த மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு, சில பேர் இந்த பொட்டுக்கடலை கூட கொஞ்சம் போட்டு வறுத்து எல்லாம் போடுறாங்க. அப்போ வந்து அந்த பொடி வந்து நிறையா வரும், பொடி வரும்போது அந்த மீன் பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சில பேர் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவாங்க, ரசத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மீன் குழம்புக்கே அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து வெறும் வெங்காயமும் ஜீரகமும் ஒண்டி போட்டு வறுப்பேங்க, நான் அரைச்சிட்டு இதில் போட்டு பேஸ்ட்டில் கலந்துட்டு வறுப்பேன். அதுவும் வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. மீன் குழம்புக்கு சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ இதில் வடகம் போட்டு தாளிச்சுக்கணுங்க. மீன் குழம்புக்கெலாம் நம்ம வடகம் போட்டு தாளிப்போம், அதே மாதிரியே இது காஞ்சவொடனே வடகத்தை போட்டு தாளிச்சிக்க வேண்டியதாங்க. மீன் குழம்புக்கும் நம்ம பூண்டு போட்டு தாங்க ஆகணும், கொஞ்சம் தட்டி வச்சுக்கணும். ஒரு 6-7 பல்லு பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ இது வடகம் பொரிஞ்சிச்சுன்னா அந்த பூண்டு போட்டுற வேண்டியதாங்க. பூண்டு வதக்கிட்டு அதே மாதிரியே நம்ம வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். பூண்டும் தட்டி போட்டதை நல்லா போட்டாச்சு. நல்லா இது வதக்கினவுடனே கொஞ்சம் வதங்கட்டோன்னு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த நம்ம இந்த எண்ணெய் ஐட்டம்லாம் செய்யும்போது மண் பாத்திரத்தில் செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதுவும் மீன் குழம்புலாம் வச்சுட்டு நம்ம நைட்டு வச்சுட்டு இப்போ இன்றைக்கி வச்சு நாளைக்கு மீந்திரிச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்பு பாருங்கள். இப்போ வெங்காயம் அரிஞ்சு போட்டாச்சு, சின்ன வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருந்தேன், அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த வெங்காயம் நல்லா சுருளை வதங்கட்டுன்னு தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம காரக்குழம்பு மாதிரி தானுங்களே, லாஸ்ட்டாக மீன் போட்டால் மீன் குழம்பு ஆகிடுது அவ்வளோதான்.
தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். இப்போ நம்ம மஞ்சத்தூள் உப்பும் போட்டுக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேட் ஆகுது இந்த மண் சட்டி சுடுறதுக்கு, ஆனால் நான் கொஞ்ச நேரம் நல்லா காஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் சீக்கிரம் ஆகிடுது. நல்லா சட்டி காஞ்சிடுது. மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இதுக்கு. அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டோம்னா ஒரு 2 மினிட்ஸு நல்லா வதங்கிடும். இது வதங்கின உடனே நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்க வேண்டியதாங்க. இந்த மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன் பாருங்கள். மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மல்லித்தூளும் போட்டிருக்கேன் பாருங்கள். மல்லித்தூள் போட்டால் கொஞ்சம் திக்னஸும் வரும். நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க பாருங்கள். இப்போ புளி வந்து நல்லா ஊற வச்சுருந்தாங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு. இப்போ அந்த புளி ஜூஸை உண்டி நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா கொதிக்கணுங்க. இந்த புளியோட ராஸ்மல் எல்லாம் போகணும். நல்லா இந்த மிளகாத்தூள் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் நம்ம பாருங்கள் நல்லா கொதிச்சு நம்ம இறக்கலாம் அப்படின்னும் போது தான் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது, மீன்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் நல்லா கொதிக்கிட்டோன்னு நல்லா 5 மினிட்ஸ் ஒரு 7 மினிட்ஸ் கூட நல்லா விட்டு கொதிக்கிட்டுன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ குழம்பு நமக்கு தெரியும் இல்லையா. சுண்டி வந்தால் அந்த நேரத்தில் போதும் நம்ம இறக்கலாம் அப்படின்னும் போது நம்ம மீன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னா போதும். பாருங்கள் எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நான் மீனெல்லாம் போட்டுட்டேன். போட்டுட்டு மீன் போட்டதுக்கப்புறம் வந்து எப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதுங்க. உங்களுக்கு இன்றைய இந்த எண்மை சமையல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். தேங்க்யூ.